ஸோ எல்லோரும் எங்கள் அம்மா மீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பற்றி பேசியிருந்தேன் நான். ஸோ எங்கள் அம்மா உங்கள்கிட்ட காட்டில் இன்னும் ஸோ எங்கள் அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அம்மா ஸோ அவங்க தான் எங்கள் அம்மா. ஸோ பாடி பில்டிங் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். ஸோ எங்கள் அம்மா நான் எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இவ்வளோ தூரம் என் பையன் வந்திருக்கான்னா அது அவனோட முயற்சி தான். இதில் வந்து என்னோடய முயற்சின்னு அவன் சொல்கிறான்னா அது அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கான், இன்னும் எவ்வளவோ அவன் இன்னும் மேலே போயிட்டு இன்னும் ஜெயிக்கணும், அதுதான் என்னோட ஆசை. கஷ்டம் எல்லாம் பார்த்து நான் வந்து முதல்ல வேணாம்னு தான் சொன்னேன், ஆனால் அவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் செஞ்ச பாடி பில்டிங் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டான். சரி ஓகே, அவன் ஆசையில் வந்து நான் குறுக்க நிற்கக்கூடாதுன்ட்டு பையனுக்கு வந்து காலில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்பளவில் பண்ணோம். ஸோ இதனோட லன்ச் டைம், நெக்ஸ்ட் லன்ச் என்ன மீல்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஃப்டர்நூன் மீல். இது வந்து 150 grams ஆஃப் ரைஸ் இருக்குது, அப்புறம் 200 grams ஆஃப் சிக்கன் இருக்குது. ஸோ கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கிரேவியும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஒரு மெஷர்மெண்ட் வச்சு அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பேஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். அப்போ ஸோ அப்படி தான் என்னோடய கேலரிக்கு இன்டேக் எவ்வளோ போகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக நான் மெஷர்மெண்ட் வச்சு தான் சாப்பிடுவேன். ஸோ நான் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபுல்லாமே சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ என்னோடய மிஸ்ஸஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஊரில் இருக்காங்கன்றதுனால எங்கள் அம்மா தான் திருப்பி சமைக்கிறாங்க எனக்கு. ஸோ பாடி பில்டர்ஸ்க்கு இதெல்லாம் டயட் எடுத்தால் ஓகே. ஸோ இப்போ நார்மலாக ஃபிட்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்லாம்னா, அவங்களுக்கு வந்து டெய்லி சிக்கன் சாப்பிடணும்னா ஒரு சில நாள் எக்வைட்ஸ் வச்சுக்கலாம். அந்த சிக்கன் வந்து 200 grams மெஷர்மெண்ட்டுன்னு கிடையாது, அதுலேயும் 100 grams ஒரு வீக்லி ஒரு 3 times எடுத்துக்கலாம். மீதினால அவங்க எக்வைட் சாப்பிட முடியும் அப்படின்னா எக்வைட்ஸ் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மீலில் பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டாக கொஞ்சம் ஃபேட்ஸ் இருக்கும், கொஞ்சம் காப்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், அது தவிர ஃபைபரும் கண்டிப்பாக நான் சேர்த்துப்பேன். எல்லோரும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இந்த ஃபைபர் ஃபுட் சாப்பிட்றதுனால இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாருமே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க சாப்பிடும்போது. ஸோ உங்கள் டைஜன் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவது. லன்ச் முடிச்சுட்டு எப்பயுமே நான் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு நேப் மாதிரி எடுத்துப்பேன். ஸோ அது எடுத்துக்கிட்டால் தான் நான் நெக்ஸ்ட் ஒர்க் கொடுக்க ரெடி ஆக முடியும், நெக்ஸ்ட்டு நான் ஒர்க்கை நான் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். ஸோ ஒரு 1 hour எப்பயுமே ஒர்க் அவுட்டில் முடிச்சுட்டு லன்ச் முடிச்சுட்டு தூங்குவேன். ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour ஸ்லீப் பண்ண போகிறேன். ஸோ என் நேப் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ எல்லோரும் எங்கள் அம்மா மீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பற்றி பேசியிருந்தேன் நான். ஸோ எங்கள் அம்மா உங்கள்கிட்ட காட்டில் இன்னும் ஸோ எங்கள் அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அம்மா ஸோ அவங்க தான் எங்கள் அம்மா. ஸோ பாடி பில்டிங் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். ஸோ எங்கள் அம்மா நான் எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் என் பையன் வந்திருக்கான்னா அது அவனோட முயற்சி தான். இதில் வந்து என்னோடய முயற்சின்னு அவன் சொல்கிறான்னா அது அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவனோட கஷ்டம் எல்லாம் பார்த்து நான் வந்து முதல்ல வேணாம்னு தான் சொன்னேன், ஆனால் அவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் செஞ்ச பாடி பில்டிங் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டான். சரி ஓகே, அவன் ஆசையில் வந்து நான் குறுக்க நிற்கக்கூடாதுன்ட்டு சரிம்மா அப்படின்ட்டேன். அவனும் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஒன்றா முன்னேறி மேலே வந்தான். இவ்வளோ தூரம் வந்திருக்கான், இன்னும் எவ்வளவோ அவன் இன்னும் மேலே போயிட்டு இன்னும் ஜெயிக்கணும், அதுதான் என்னோடய ஆசை.
பையனுக்கு வந்து காலில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்பல் வேலை பண்ணோம். அப்போ வந்து ரொம்ப பயந்துட்டான். அந்த டைமில் வந்து நம்மளால் காம்படிஷன் பண்ண முடியாது போல இருக்கே, நம்ம லைஃப் அவ்வளோதான்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவனுக்கு. நான் அந்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளவோ பார்த்துட்டு எவ்வளோ வந்துட்டோண்டா விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண பிறகு அவனுக்கு கான்ஃபிடென்ஸ். அந்த டாக்டர்லாம் ரொம்ப நல்லா பேசினாங்கம்மா அப்படின்னு சொன்னான். வெங்கட்ராமன் நினைக்கிறேன் டாக்டர் பேர். அவர் ரொம்ப நல்லா அவனுக்கு வந்து ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் மேலே வருவீங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்னதில் அவன் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவனோட தைரியம் வந்து நல்லா கூடிடுச்சு, பழைய மாதிரியே வந்துட்டான். அப்புறம் ஒரு 3 மாதம் ரெஸ்ட்டில் இருந்தான் வீட்டில். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி பழையபடி அவன் எப்போ முதல்ல எப்படி இருந்தானோ அதே மாதிரி எக்ஸசைஸ்க்கு வந்துட்டு ரயில்வே காம்படிஷனில் உள்ளே போயிட்டான். நான் கூட எப்படின்னு நினச்சேன், ஆனால் பையன் வந்து சும்மா சொல்லக்கூடாது, வின் பண்ணிட்டான், சில்வர் மெடல் கிடச்சிருச்சு. ஸோ அதில் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவன் வந்து ஒரு 6 மாதம் தான் இருக்கும், அதுலேயே ஒரு மெடல் வின் பண்ண முடியுதுன்னா அவனோட தைரியம் ப்ளஸ் கடவுளோட கிருபை அவனுக்கு எப்போவுமே இருக்குது, இருக்கும். அவங்க அப்பாவோட துணையும் அவனுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு காரணம் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே என்னை ஃபஸ்ட்டு வர வச்சது வந்து ஒரு காலப்பன் மாஸ்டர். லாஸ்ட் டைம் நீங்கள் கூட அந்த வீலாகில் கிரி மாஸ்டர் ஷூட் பண்ணியிருந்தோம், அவங்களோட மாஸ்டர் அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு மாஸ்டர். ஸோ நான் ஜிம்மு அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு ஜிம் போயிட்டு எனக்கு ஜிம் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஸோ அதனால் அங்கே போகும்போது அவர் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி, உன் பாடி ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கு ஸோ நீ காம்படிஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் மோட்டிவேஷனாக பேசுவார், நீ பண்ணுப்பா பண்ணுப்பா பண்ணுப்பான்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ என்னை பாடி பில்டிங்கில் ஏபிசிடி சொல்லிக் கொடுத்தது வந்து அவர் காலப்பன் மாஸ்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நான் உனக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சொல்லிக் கொடுத்துட்டேன் ஸோ நீ உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்போ தான் என்னோடய நண்பர் ஒருத்தரோட இன்ட்ரடக்ஷன் மூலமாக என்னோடய கோச், இப்போ வரைக்கும் என்னோடய கோச் அவர் ஹரிபாபு மாஸ்டர், அவர் தான் என்னோடய கோச்சு. ஸோ ஒரு 12 இயர்ஸாக நான் அவர் தான் ட்ரெயின் ஆகிட்டுருக்கேன். ஸோ அவரோட இன்ட்ரடக்ஷனால் படிப்படியாக நான் வந்து ஸ்டேட் லெவல், ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் நேஷனல் அப்படி வின் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவரோட துணையாக நம்ம இன்டர்நேஷ்னல் லாஸ்ட்டாக வின் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து அதை மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அம்மா அப்பாவுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம குரு என்றைக்குமே மறந்து விடக்கூடாது, நம்ம தூக்கி விட்டவங்க என்றைக்குமே மறக்கக்கூடாது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த கோச்னா அந்த ரெஸ்பெக்ட், இந்த கோச் இல்லைனா அடுத்த கோச் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்பயுமே அந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்கள் கோச் எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்கள் கோச் மனசார உங்களை வாழ்த்துனா மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஸோ இது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியிருக்கேன். எல்லாருமே லைஃப்பில் வந்து ஒரு குறிக்கோள் வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக முன்னேறலாம். என் பையன் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏற்ற தாழ்வுகள் இருக்க தான் செய்யும் லைஃப்பில், வந்து எல்லாமே வின் பண்ண மாட்டோம். தோல்வி இருந்தாலும் அதை கண்டு துவண்டு போகாமல் இன்னும் மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வின் பண்ணுவோம். எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எங்கள் ஃபாதர் தான் வந்து ஒன்லி ஏர்னிங் பர்சன் எங்கள் வீட்லையே. நாங்கள் வந்து நான் வந்து காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், அப்போ வந்து ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்து அப்பா தவறிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போது எங்கள் அப்பா வந்து எனக்கு அவருக்கு ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பசங்க இந்த மாதிரி பண்ணால் வந்து இந்த மாதிரி போயிடுவாங்க, தப்பான வழியில் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து இது மாதிரி ஏதோ சொல்லி வச்சுட்டு அவருக்கும் அந்த பாடி பில்டிங்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஸோ சின்ன வயசுலேயே வந்து நான் வந்து இந்த பாடி பில்டிங் ஷோஸ்லாம் இந்த டிவியில் வந்துச்சுன்னா நான் போய் பார்ப்பேன். ஸோ அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ நீ ஜிம்முக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாத, நீ வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க, இன்ஜினியரிங் போ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே எங்கள் அப்பா என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே சரி ஓகே பையனுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு விபத்தில் வந்து அவர் தவறிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து டெய்லரிங் பண்ணி தான் எங்கெல்லாம் படிக்க வச்சாங்க. ஸோ இது எல்லாமே இப்படி தான் போச்சு. நான் அவ்வளோ வெற்றிகள் அடைஞ்சிருந்தாலும் எங்கள் அப்பா பார்க்கலன்றது எனக்கு ஒரு வருத்தம் எப்பயுமே இருக்குது. ஸோ எப்பவுமே எனக்கு துணை நிற்பார்னு நான் நினைக்கிறேன், நிற்பார். எங்கள் வீட்டுக்கார் வந்து முதல்ல தந்தி ஆஃபீஸில் தான் தினத்தந்தியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து எங்கள் வருமானம் வந்து மிடில் கிளாஸ் தான். நாங்கள் வர வருமானத்துக்கு ஏற்றது ரெண்டு பிள்ளைங்களோட சந்தோஷமாக தான் லைஃப் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து டே நின்று அப்புறம் மேலே வந்திருக்கோம் இப்போ நாங்கள். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ டைம் ஆகிட்டு இருக்குது.
ஸோ அது முடிச்சாச்சு, நம்ம நேப்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜிம் போகலாம், ஜிம்மில் போய் நம்ம மீட் போகலாம். மார்னிங் நம்ம ஹாம்ஸ்டிங் ஒர்க் அவுட் பார்த்தோம். ஸோ நான் 2 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ இது நம்ம ஈவினிங்கோட செகண்ட் ஒர்க் அவுட். இது வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம ட்ராப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பண்ண போது அப்ரேட் ரோவிங் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ அப்ரேட் ரோவிங் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து இது வந்து எல்போ தூக்காமல் இப்படி தூக்குவாங்க, நிறைய பேருக்கு அது செட் ஆகாது. எல்போவை ரெஸ்ட்டுக்கு மேலே எப்பவுமே தூக்கும். ஸோ இப்போ பண்ணோம் இல்லையா அப்ரேட் ரோவிங், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்ஸ்க்கான ஒர்க் அவுட்டு. உங்களோட ரிஸ்ட் கீழவும் எல்போ மேலேயும் இருக்கும். நிறைய பேர் வந்து இது இப்படி இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் ஆங்கிளில் தான் தூக்கணும். அதை தூக்கிட்டு நீங்கள் ஒரு சில பேர் ஃப்ரண்ட்டில் இப்படி ரோல் பண்ணால் விடுவாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த ஏசி ஜாயிண்ட் வந்து அடிவாங்க. ஸோ டவுன் டவுன் இந்த ரேஞ்சை நீங்கள் மெயின்டைன் பண்ணவே போதும், நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் ஒர்க் பண்ணும்போது பாருங்கள் உங்கள் ட்ராப்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ட்ராப்ஸ் மட்டும் கிடையாது, உங்களோட லேட்டரல் டெல்டாய்டும் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது பிஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால், ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த ஒர்க் அவுட் செட் ஆகும், அதனால தான் நான் திருப்பி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். பிஞ்ச் பண்ணால் தான் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரக்ஸ் மட்டும் போட்டு உங்கள் ட்ராப்ஸை க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெபீசஸ்க்கான செகண்ட் ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு வந்து அப்ரேட்டரிங் பார்த்தோம், இது வந்து ஸ்ட்ரக்ஸு. ஸோ இது வந்து நம்ம ட்ராப் ரெபீசஸ்க்கான நம்பர் ஒன் மாஸ் பில்டர் எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் இதான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் லெக்ஸோட கொஞ்சம் அகலமாக இதை க்ரிப் பண்ணிக்கோங்க. க்ரிப் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஷோல்டர் எவ்வளோ மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ மேலே தூக்குங்க. மேலே தூக்கிட்டு எவ்வளோ ஸ்லோவாக இருக்குமோ அவ்வளோ ஸ்லோவாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரெப்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் ட்ராப்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா போக போக வெயிட் நல்லா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ட்ராப்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த ஸ்ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா வெயிட் போட்டு நீங்கள் பண்ணலாம். நல்லா போட்டு வெயிட் போட்டு பண்ணி நல்லா உங்களுக்கு மாஸ் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். என்னோடய செகண்ட் செஷன் அதாவது ஈவினிங் போடுற ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னோட மீல் 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்பிள்டு எக் ஒயிட்ஸு, கொஞ்சம் வெங்காயம் அண்டு பெப்பர் அண்ட் கொஞ்சம் சால்ட் இருக்குது இதில். இது வந்து ஓட்ஸு. எப்பவுமே ஓட்ஸ் வந்து எனக்கு தனியாக சாப்பிட்றதோ லைட்டாக கொஞ்சம் கேர்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக கேர்டு கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் போல் கேர்டு ஆட் பண்ணிட்டு. ஸோ இதான் என்னுடைய 4th meal. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நான் சாப்பிடக்கூடிய செகண்ட் செஷனில் 1/2 hour கழித்து சாப்பிடக்கூடிய 4th meal. ஸோ இப்போ ப்ரொஃபஷனலாக இருக்கும் போது இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக பாடி பில்டிங் பண்ணுறவங்க வந்து 6 meals 7 meals தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இட்ஸ் ஃபைன், பிகாஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கணும். ஸோ அவங்க மசில் பில்டிங் பண்ணுறதுக்காக 6 to 7 meals எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நார்மலான ஒரு பர்சன் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிட்னஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க வந்து 6 meals எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு 4 meals எடுத்தால் ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாராலையுமே வந்து ஒரு 6 meals 7 meals வந்து எப்போ தான் கேரி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ ரைட்டி ஃபீல்டில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு 4 meals ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபிட்னஸ் இருக்கும். ஸோ இதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன். ஸோ டெய்லி ரொட்டீன் என்னோடய ஆஃப் சீசன் டயட்டும் ஃபுல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அந்த வீடியோ கவரேஜ் பண்ண சென்னை ஃபிட்னஸ் சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வீடியோ பார்த்துட்டுனா நல்லா லைக் பண்ணுங்கள், சென்னை ஃபிட்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று வந்து நான் காமனாக ரொம்ப நாளாக அவனை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒருத்தவங்க புதுசாக ஜிம்முக்கு வராங்க, வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி பில்டர்கிட்ட அவங்க பேசுகிறாங்க. ஸோ எனக்கு வந்து உங்களை மாதிரிலாம் எனக்கு ஆக வேணாம், எனக்கு வந்து லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது மாதிரி சொல்கிறவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், என்றைக்குமே வந்து அவங்களால வந்து ஒரு அந்த சொல்கிறாங்களே அந்த பாடி பில்டர் மாதிரி ஆக வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக முடியாது ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா அவங்க வந்து பாடி பில்டிங்காக தன் லைஃப்பை டெடிகேட் பண்ணிட்டு ஸோ இதுதான் வந்து ஃபுல் டைமாக பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து சாதாரணமாக ஜஸ்ட் நீங்கள் ஜிம்குள்ளே இப்போ தான் வந்திருக்கீங்க. ஸோ வந்துட்டு நான் வந்து ஒரு பாடி உங்களை மாதிரி ஆகணும்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக உங்களால் ஆக முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஒரு அந்த ப்ரொஃபஷனல் அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க்கும் எஃபர்ட்டும் அந்த அளவுக்கும் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் பேர் பண்ண ரெடி ஆகிட்டு ரெடி ஆகாத வரைக்கும் உங்களால் அந்த ஒரு பாடி பில்டர் மாதிரி ஆகவே முடியாது. ஸோ கவலையே படாதீங்க. ஸோ அந்த ஒரு பாடி பில்டருமே ஆக முடியாது. ஸோ நீங்கள் ஃபிட்னஸ்க்காக போகிறீங்கன்னா உங்கள் பாடி கண்டிப்பாக ஃபிட் ஆகும். ஸோ நீங்கள் பாடி பில்டிங் மாதிரி ஆகணும்னா அதுக்கான டெடிக்கேஷன் அண்ட் உழைப்பு எல்லாமே நீங்கள் பண்ண ரெடியாக இருக்கணும் கண்டிப்பாக. All these white lies, got me in the tide.